இனியில்லவரெந்தும் தொழுதேத்த செய்யன் வெய்ய படையேந்த. யார் அவன்? யாருன்னு தெரியலையே. மாடு வேற கட்டி கிடக்கு. உன்ன பின்ன பார்த்ததே இல்லையே இந்த மூஞ்சிய. அசலூர்காரன் போல இருக்கு. எழுப்பட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தூங்கிட்டு இருக்கான்ல. உக்காரு. சிவா சிவா, பசிக்குதுப்பா. ஏ சீனிவாசா, எடுத்துட்டு வாப்பா. புளியோதரையில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல? ம், எல்லாம் சரியாக தான் இருக்கு. பண்டிதரே. தம்பி, அசலூரோ? ஆமாங்க ஐயா, ஜக்கம்பட்டி. உடனடியாக நடந்து வந்தீங்க போல் இருக்கு, அதான் அசந்து தூக்கிட்டீங்களா? ரொம்ப தொலைவிலேருந்து வரையலோ. மாடு வியாபாரமா? இல்லைங்கய்யா, நான் பூம்பு மாட்டுக்காரன். ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கோச்சிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். தெய்வ லட்சணம், உன்னை மாதிரி பூம்பும் மாட்டுக்காரங்கெல்லாம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாலமாக இருக்கிறவங்க. உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும். ஸ்ரீனி, அவனுக்கும் கொடு. பசியாக இருப்ப, இது வேணாங்கய்யா. கோயிலில் அன்னதானம் கொடுத்ததுப்பா, பிரசாதம் வேணான்னு சொல்லாத. வாங்க. தண்ணி விடு. தம்பி, உன் பேர் என்ன? சின்ராஸ். ஏதாவது உதவி வேணுமா? என்னடா இவன் பரதேசி மாதிரி இருக்கானு பார்க்குறியா? சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். தம்பி, பண்டிதர் இந்த ஊரில் பெரிய ஆள். குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வைராக்கியத்தோடு இங்கே வந்து தங்கியிருக்காரு. தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? நாங்களே இந்த மரத்தில் தான் தங்கியிருக்கோம். வேணும்னா நீ இங்கே வந்து தங்கிக்க. என்னப்பா யோசிக்கிற? நான் மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல, கந்தனும் கூட இருக்கான். கந்தனா? அவர் யார்? இந்த அவன்தான். ஓ, இவன் பேர் கந்தனா? அதான் நெத்தியில் தெய்வத்தோட அம்சம் தெரிகிறது. பண்டிதரே, எமக்கு ஒன்றும் தெரியலையே. உமக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி, நேராக போய் வலது பக்கம் திரும்பி அரை பரலாங்க போனதும் ஒரு தோப்பு வரும். அதுக்கு மேற்கால 25 ஏக்கர் நிலம் என் தம்பி சொக்கலிங்கத்தோடது. அவன் குடும்பத்தோட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். அந்த இடத்துல சின்னதாக ஒரு குடிசையை போட்டு தங்கிக்க. உனக்கும் தங்க இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும், இடத்துக்கும் பாதுகாப்பு. என்ன சொல்கிற? என்ன தம்பி யோசிக்கிற? மாடு வச்சிருக்கியே, அந்த இடம் உனக்கு சௌரியமா இருக்குமேனு பார்த்தேன். யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே. எவனாவது வந்து கேட்டானா, ஞானவேல் பண்டிதர் சொன்னார்னு சொல்லு, வாயை மூடிட்டு போயிடுவானுங்க. சரிங்கய்யா, நான் அங்கேயே தங்கிக்கிறேன்.
புதுசா ஒரு குடிசை இருக்கு. டேய், யாரா இங்க குடிசை போட்டது? பதிலே சொல்லாம கம்முன்னு வரேன். ஊருக்குள்ள பெரிய மனுஷன் ஆகிறது இருக்கும்போது யார கேட்டா இங்க குடிசை போட்ட? நான் ஒருத்த இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு காதல் வாங்க ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. யுகத்தோளும் பிடிச்ச உணர்வு பண்ணும். சரி சரி, காசு பணத்தை செலவு பண்ணி குடிசையை போட்டிருப்ப, மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஒரு 500 ரூபாய் மட்டும் கொடு. டேய், நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க, நீ என்ன சவுடா? உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன வேணும்? 500 ரூபாய் ஒரு 10 ரூபாய் என்னைக்காவது ஒரு நாள்